இன்ஸ்பெக்டர் சிங்கம், நீங்க சொன்னதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் எங்க ஹாஸ்பிட்டல்ல வார்ட் பாய் வேலைய கொடுத்துருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் சுறுசுறுப்பாவும் நேர்மையாவும் வேலை செய்வாங்க. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த நீதி நேர்மை எல்லாம் இவங்க உடம்புலயே ஊறி இருக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப புத்திசாலிங்க. எந்த நிலைமையிலயும் அவங்க அந்த நீதி நேர்மைய தவற விட மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. வெளியில போங்க, நமக்கு ஒரு புது கேஸ் வந்திருக்கு. அடே, நீ எதிர்பக்கமா தள்ளிக்கிட்டு இருக்கடா, அத பாருடா முதல்ல. ஆமா, சாரி சாரி. பத்துலு, இது நானும் வரேன். பத்துலு என்ன விட்டு போகாதே. பேஷண்ட் அங்கதான் இருக்காரு நினைக்கிறேன். பாரு, அங்க கூட்டமா இருக்காங்க. வா மோட்டு. கடவுளே, நான் இங்க கீழே இருக்கேன்டா. சிங்கம் சார், உங்களுக்கு என்ன ஆச்சு சார்? என்ன ஆமா, சிங்கம் சார் எங்க? சிங்கம் சார், நீங்க சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்க கூடாது, வந்துருங்க. படுங்க சார், அப்படியே படுங்க. சிங்கம் சார், ஆஸ்பத்திரியே ரேமன் போற ஒரே ஆள் நீங்க தான். அம்மா, இதுவரைக்கும் நல்லா தான் இருக்க, ஆனா இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல, இனிமே என்னன்னு சொல்ல முடியாது. இத பாருங்க சிங்கம் சார், மனுஷனாக இருந்தா மரியாதை முதல்ல தெரியணும். பெரிய டாக்டர் வர்ற நேரத்துல இப்படி காலை தூக்கி அவர் மூஞ்சிக்கு நேரம் காமிச்சுக்கணும், மரியாதையா இருக்காத? அம்மா, அட போவீங்களா, என்னடா பண்றீங்க? டாக்டர் வந்து என்ன தயவு செஞ்சு இவருக்கு கிட்ட இருந்து காப்பாத்துக்க. அம்மா, அப்பா, சாரி சாரி, அவர் மாட்டா மாதிரியே நானும் மாட்டிடுறேன். மரியாதை கெட்டு போயிடும், தொடாத என்ன சொல்லிட்டேன். சிங்கம் சார், உங்க காலை மேல தூக்கறதுக்கு உங்க காலை பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நாங்க வாட் பாயில ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருக்கோம். ஒரு பட்டனை அழுத்தினா போதும், உங்க கால் தானா மேல போயிடும். இப்ப பாருங்க, என்ன வச்சு காமெடிக்கு எப்படி பண்ணலையே? வேணடா, விட்டு எனக்கு தெரியாதா? என்ன வெளியே எடுங்க. அந்த பெட்ல ஏதோ ப்ராப்ளம் நடக்கிறேன். நீங்க இந்த பெட்ல நிம்மதியா கால் நீட்டி படுத்து ரெஸ்ட் எடுங்க. நான் சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், தயவு செஞ்சு கிட்ட வராத. ஏன் பெட்டிங்க? நீங்க என்ன பண்றீங்க சார்? படுத்துட்டு இருந்த பெட்ல போய் படுத்துங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். சரி, ஓகே. இவன் யாரு? அவனுக்கு சிக்கன், எனக்கு பொங்கலா?
உங்களுக்கு தலையில அடிபட்டிருக்குல, அதனால மூளையில ஆபரேஷன் பண்ணணுமா, அதுக்கப்புறமா நெஞ்சில ஆபரேஷன், அதனால உங்களுக்கு இந்த சாப்பாடு தான் குடுக்க சொன்னாங்க. தலையில ஆபரேஷன், அப்புறம் நெஞ்சில் ஆபரேஷன், அட கடவுளே என்னடா நடக்குது? சிங்கம் சார், நீங்க பீதி அடையாதீங்க, உங்களுக்கு சூப்பர் சாப்பாட நான் கொண்டு வரேன், அது வரைக்கும் நீங்க இந்த சூப்ப குடிச்சிட்டு இருங்க சார். அம்மா, நான் உங்களுக்கு சூப்பர் சால்ட் பெப்பர் போட்டு தரேன், டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். சிங்கம் சார், உங்களுக்கு பெப்பர் நிறைய போடணுமா கம்மியா போடணுமா? இந்தாங்க இந்த சாப்பிடுங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சிங்கம் சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பேசுறீங்க? உங்களுக்கு முதல்ல பிரெயின் ஆபரேஷன் பண்ணிரலாம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, ஆபரேஷன் பண்றதே உங்களுக்கு தெரியாது. சார் நில்லுங்க, உங்களுக்காக இதோ வந்துகிட்டு இருக்கோம். கடவுளே தல்லா, பத்துலவா என்னடுங்க, மோட்டு பத்லு கிட்ட மாட்டினா தப்பிக்கிறதுக்கு இம்பாசிபிள், அதாவது சான்ஸே இல்ல. நீங்க இந்த ஸ்டேஷன்ல வந்து படுத்துக்கிட்டா உங்களை அப்படியே சேஃபா அழுங்காம குழுங்காம ரூம்ல கொண்டு போய் நாங்க பத்திரமா சேர்த்துறோம். உங்க ரெண்டு பேரும் நான் இந்த நிலைமைக்கு வந்து அனுப்பு, அவளை படுத்துக்கிட்டு வாங்க. கம்மூத்திர சூப்ப குடுத்து எனக்கு ஆப்பு வச்சிட்டீங்களே, மறுபடியும் முதல்ல இருந்தா என்னால முடியாது. உங்க உடம்புல இத்தனை அடி எப்படி பட்டுச்சு? இத பத்தி நான் என்கொயரி பண்றேன். உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஸ்பெஷலா ரெண்டு பேரும் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். அவங்க உங்களை பேஷண்ட் மாதிரி பாத்துக்க மாட்டாங்க, உங்களை ஒரு நல்ல நண்பன் மாதிரி பாத்துக்குவாங்க. மோட்டு பத்லு, உள்ள வாங்க. அடுத்தவங்களுக்காகவே பிறந்தவங்க நாங்க. என்ன இந்த தோட்டம் சொல்றாரு? சிங்கம் சாருக்கு என்ன ஆச்சு? நம்மள பத்தி இந்த பண்ண எனக்கு தெரியாதுல்ல.